நடப்பு உலகக் கோப்பை தொடரில் 8 போட்டிகளில் வென்று ஜம்மென்று முதலிடத்தில் இந்திய அணி அமர்ந்திருந்தாலும் நியூசிலாந்துக்கு எதிராக அரையிறுதி விளையாட வேண்டியிருக்குமோ என்ற கலக்கத்தில் ரசிகர்கள் உள்ளனர். காரணம் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடப்பார அணி இப்படித்தான் நடப்பு உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அசத்தி வரும் இந்திய அணியை கிரிக்கெட் வல்லுநர்கள் வர்ணிக்கின்றனர். தொடர்ந்து 8 போட்டியில் வென்று டேபிள் டாப்பில் இருந்தாலும் அரையிறுதியில் யாரோடு இந்திய அணி மோதப் போகிறது என்ற எதிர்பார்ப்பே ரசிகர்கள் மத்தியில் உள்ளது. தனது கடைசி லீக் ஆட்டத்தில் இலங்கையை வென்ற நியூசிலாந்து +0.743 என்ற நெட் ரன் ரேட்டுடன் 4வது இடத்தில் உள்ளது. நியூசிலாந்து இடத்திற்கு வர பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு மட்டுமே வாய்ப்பு உள்ளது. இதில் பாகிஸ்தான் இங்கிலாந்தையும் ஆப்கானிஸ்தான் தென்னாப்பிரிக்காவையும் வெல்வது மட்டுமல்லாமல் நல்ல நெட் ரன் ரேட் பெற வேண்டும். தற்போதைய சூழ்நிலையில் அது சாத்தியமற்றது என்பதே நிபுணர்களின் கணிப்பு. அதாவது 0.036 ரன் ரேட்டுடன் உள்ள பாகிஸ்தான் அணி கிட்டத்தட்ட 287 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வென்றால்தான் அரையிறுதி சாத்தியம். ஒருவேளை இங்கிலாந்து முதலில் பேட்டிங் தேர்வு செய்தால் இன்னும் சிக்கல். இங்கிலாந்து நிர்ணயிக்கும் இலக்கை 3 ஓவர்களுக்கு பாகிஸ்தான் சேஸ் செய்தாக வேண்டும். ஆப்கானிஸ்தானின் ரன் ரேட்டோ மைனஸில் உள்ளதால் அவர்களுக்கு அரையிறுதி எட்டாக்குதான். எனவே 15ஆம் தேதி மும்பை வான்கடை மைதானத்தில் நியூசிலாந்தை இந்தியா 1வது அரையிறுதியில் எதிர்கொள்வது ஏறத்தாழ உறுதியாகிவிட்டது. இதுதான் இந்திய ரசிகர்களின் வயிற்றில் புளியை கரைத்துள்ளது. இதற்கு காரணம் பல ICC போட்டிகளில் இந்தியாவின் வெற்றி நடைக்கு தடை போட்டது நியூசிலாந்து தான். இதில் முதல் இடி 2000ஆம் ஆண்டு நடைபெற்ற சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் வந்தது. நைரோபியில் நடைபெற்ற போட்டியில் கேப்டன் கங்குலி சதத்தால் 264 ரன்களை எடுத்தது இந்தியா. 132 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்தாலும் கிறிஸ் கெய்ன்ஸ் அதிரடியாக சதம் விளாச கோப்பையை தட்டிச் சென்றது நியூசிலாந்து. அடுத்த மறக்க முடியாத போட்டி 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி. மழை காரணமாக 6 நாட்களாக நடைபெற்ற போட்டியில் தன்னுடைய நங்கூர பேட்டிங்கால் இந்தியாவிடமிருந்து வெற்றியை தட்டி பறித்தார் அந்த அணியின் கேப்டன் வில்லியம்ஸ். எல்லாவற்றையும் விட இந்திய ரசிகர்களால் மறக்க முடியாதது கடந்த 2019ஆம் ஆண்டு உலகக்கோப்பை அரையிறுதி போட்டி. மழை காரணமாக 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து 239 ரன்களை எடுத்தது. இந்திய அணி எளிதாக வென்றுவிடும் என நினைத்த நிலையில் 5 ரன்களுக்குள் 3 விக்கெட்டுகளை இழந்த இந்திய அணி தோனி மற்றும் ஜடேஜாவின் போராட்டம் வீணான நிலையில் 18 ரன்களில் தோற்று நாடு திரும்பியது இந்திய அணி. இந்த தோல்வியை நினைத்து வீரர்கள் அறையில் தோனி அழுததை அப்போதைய இந்திய அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் சஞ்சய் பாங்கர் அண்மையில் நினைவு கூர்ந்தார். 4 ஆண்டுகள் உருண்டோடி விட்ட நிலையில் அதே நிலை திரும்பி உள்ளது. அப்போதும் இந்திய அணி முதலிடம், இப்போதும் முதலிடம். அப்போதும் 4வது இடத்தில் நியூசிலாந்து, இப்பொழுதும் 4வது இடத்தில் நியூசிலாந்து வர அதிக வாய்ப்பு. இதனால் மறுபடியும் நியூசிலாந்தா என இந்திய ரசிகர்கள் மலைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நியூசிலாந்து அணிக்கு பிளாக் கேப்ஸ் என்ற பட்டப்பெயர் உண்டு. இந்திய அணியின் தொடர் வெற்றிகளை பிளாக் செய்யும் பிளாக் கேப்பை தகர்த்தெறிந்து இந்தியா பிளாக் பஸ்டர் வெற்றியுடன் இறுதிப் போட்டிக்கு முன்னேற வேண்டும் என்பதே ரசிகர்களின் ஆவலாக உள்ளது. News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெர்லின் மோசஸ்.